நீயே சொல்லியிருக்கல்ல, பார்வதி நீ கிழிச்ச கோட்டை தாண்டுவா, ஆனால் அதில் அவளுக்கு சுயநலம் இருக்காதுன்னு. உன்னோட நல்லதுக்காகவும் இந்த குடும்பத்தோட நன்மைக்காகவும் தான் அப்படி பண்ணுவான்னு. இப்பவும் பார்வதி அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. பார்வதி மேல இருக்கிற கோபத்தை ஒதுக்கி வச்சுட்டு அவன் உன் மேல வச்சிருக்கிற அக்கறைய பாரு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னதும் பார்வதி எப்படி பதறி போறா பாத்தியா? அந்த அன்புக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். தயவு செஞ்சு பார்வதி கொண்டு வந்த தூதுவள ரசத்தை எடுத்து குடி. உனக்கு இங்கிலீஷ் மெடிசனை விட நாட்டு வைத்தியம் தான் செட் ஆகும். குடி அகிலா. குடி அகிலா. நல்லபடியா முடிஞ்சதா? எப்ப ஊருக்கு வருவீங்க? பேச்சுவார்த்தை இன்னும் முடியல. அவங்க டிமாண்ட் ஏத்துக்கிற மாதிரியும் இல்ல. நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. சரி, இதை நான் பாத்துக்கிறேன். அங்க உன் பிரச்சனை என்னாச்சு? வர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் பேசினியா? அவங்க என்ன சொன்னாங்க? நீ என்ன முடிவு பண்ணிருக்க? மார்க்கெட்டிங் டீம் தனியா பார்ட்டி எல்லாம் கொண்டாட போறது இல்ல மாமா. ப்ரொடக்ஷன் டீம் அப்புறம் சேல்ஸ் டீம் எல்லாம் கூப்பிட்டு அவங்களே கௌரவப்படுத்த போறதா சொன்னாங்க. குட். அப்புறம் என்ன? நீ என்ன முடிவு பண்ணிருக்க? அம்மா கிட்ட என்ன சொன்ன? அது வந்து மாமா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டியா? என்ன தப்பு பண்ண? அது வந்து அம்மாவை எதிர்த்து பேசிட்டேன். அம்மாவை எதிர்த்து பேசினியா? என்னாச்சு? வர்க்கர் சொன்னதை அம்மா கிட்ட சொல்லலான்னு போனேன். அம்மா ஜலதோஷம் தலைவலின்னு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. கடைசியா சொல்றேன், நான் சொல்றத நீ கேப்பியா மாட்டியா? கேட்க மாட்டேமா. சூப்பர். இப்படி ஒரு மாற்றத்தை தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். என்ன மாமா சொல்றீங்க? நானே அம்மா கிட்ட அப்படி பேசிட்டேன்னு நினைச்சு வருத்தத்துல இருக்கேன். நீங்க என்னடான்னா சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாவோட ஹெல்த் மேல இருக்கிற அக்கறையில தானே நீ இப்படி பேசிருக்க? அதுக்காக நீ வருத்தப்பட தேவையில்ல. அம்மா முன்னாடி நின்னு உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன்னு நீ சொல்லியிருக்கேனா? உன் தைரியத்தை பாராட்டியே ஆகணும். நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது வராத துணிச்சலும் தைரியமும் இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு? இந்த துணிச்சலையும் தைரியத்தையும் எல்லா விஷயத்திலையும் அப்ளை பண்ண. மாமா, நானே அம்மா கிட்ட இப்படி பேசிட்டோமே, அம்மா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி கவலையா இருக்கேன். நீங்க வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. நீ அம்மாவை நினைச்செல்லாம் கவலைப்படாத. ஜாலர் அடிச்சு பேசுறவங்கள தான் அம்மாக்கு பிடிக்காது. முகத்துக்கு நேர உண்மையை சுட்டி காட்டி நேர்மையா இருக்கிறவங்கள அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அம்மா உன்ன தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க. அம்மா என்ன தப்பா நினைக்காம இருந்தா அது போதும் மாமா. சரி, அம்மா கிட்ட நீ வர்க்கர் சொன்னது சொன்னியா? இல்ல மாமா, நான் இது வரைக்கும் சொல்லல. முதல்ல அம்மா கிட்ட போய் வர்க்கர் சொன்னத சொல்லு. அதுக்கப்புறம் அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டு உன் மனசுல என்ன தோணுதோ அதை தைரியமா அம்மா கிட்ட சொல்லு. புரியுதா? புரிஞ்சது மாமா, நீங்க சொன்னபடியே செய்யறேன். நீ குட்வில் அம்பாசர் ஆனதுக்கு அப்புறம் வர்க்கர்ஸ் உன் முன்னாடி வச்சிருக்க முதல் கோரிக்கை, அது நீ கரெக்டா செஞ்சு கொடுத்துட்டனா வர்க்கர்ஸ் மத்தியில உனக்கு நல்ல பேர் கிடைக்கும்.
அதனால நீ அம்மா கிட்ட உன் மனசுல பட்டதை தைரியமா பேசு. சரிங்க மாமா. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, இன்னும் இல்ல, இனிமேல் தான் சாப்பிடணும். சரி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா பேசலாம். நீயும் சாப்பிட்டிருக்க மாட்டேன், சாப்பிடு. சரிங்க மாமா, குட் நைட். குட் நைட். நல்லா ரெஸ்ட் எடுப்பேன்னு பார்த்தா அதுக்குள்ள ரெடி ஆகி வந்துட்ட. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? தலைவலி எப்படி இருக்கு? உடம்பெல்லாம் சரியாயிடுச்சுங்க. தலைவலி சுத்தமா கிளியர் ஆயிடுச்சு. ஜலதோஷம் கூட இல்ல. ஐ ஃபீல் ஃப்ரெஷ். எல்லாம் பார்வதியால தான். எல்லாம் தூதோட ரசத்தால தான். இங்கிலீஷ் மெடிசனை விட நாட்டு வைத்தியம் தான் உனக்கு செட் ஆகும்னு நான் சொன்ன லக்கில. ஜேம்ஸ் பாண்ட் ஓவரா தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ எப்படிமா இருக்கு? தலைவலி நல்லாயிடுச்சா? தலைவலி இருந்த இடமே தெரியலன்னு அகிலா இப்பதான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொன்னா. பார்வதி அக்கறையா வந்து உன் ஹெல்த்த பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. நீ பார்வதி மேல கோபமா இருக்க, அதான் நான் சொன்னேன். நேத்து நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேம்மா. என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படின்னா நடந்துகிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நில்லு. இங்க வா. அந்த பார்ட்டி விஷயமா வர்க்கர்ஸ் கிட்ட பேசி புரிய வைக்க சொன்னேனே, பேசிட்டியா? நான் சொன்ன நியாயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சியா? எடுத்து சொன்னம்மா, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா என்ன ஆனா? எதுக்காக தயங்குற? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கல, நீ குட்வில் அம்பாசிடர். சொல்ல வந்தத தயங்காம சொல்லு பார்வதி. மார்க்கெட்டிங் டீமுக்கு மட்டும் பார்ட்டி கொடுத்தா மத்த ரெண்டு டீமுக்கும் ஈகோ வரும். அதனால உங்களுக்குள்ள பிரிவு ஏற்படும் சொன்னேன். அதுக்கு அவங்க நாங்க தனியா கொண்டாட போறது இல்ல, மத்த ரெண்டு டீமும் சேர்ந்து எல்லாரும் ஒன்னாதான் கொண்டாட போறோம் சொன்னாங்க. பார் பார்வதி, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவங்க சொல்றத என்கிட்ட வந்து சொல்றதும் நான் சொல்றத அவங்க கிட்ட போய் சொல்றதும் அது ஒரு குட்வில் அம்பாசிடரே கிடையாது. ரெண்டு பேரும் சொல்றதுல எது சரி எது தப்புன்னு நீயே யோசிச்சு சொந்தமா ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணணும். குட்வில் அம்பாசிடரா ஒவ்வொரு இஷ்யூஸ் வரும்போதும் அதுல உன்னோட சஜஷன்ஸ் என்னன்னு ரெக்கார்ட் பண்ணணும். இதை இப்படி பண்ணலாம் இல்ல இதை இப்படி ஹேண்டில் பண்ணலான்னு உன்னோட ஒப்பீனியனை சொல்லணும். நீ சொல்றத நடைமுறைப்படுத்துறோமோ இல்லையோ, இயர்லி ஒன்ஸ் ஆனுவல் மீட்டிங்ல நீ சொன்ன ஆலோசனைகளை வச்சுதான் உன்னோட பெர்ஃபார்மன்ஸை கணிக்க முடியும். சரி,
இந்த பார்ட்டி விஷயத்துல உன்னோட சஜஷன் என்ன? நீ யார் பக்கம், வர்க்கர்ஸ் பக்கமா இல்ல ஏன் பக்கமா? அது வந்து வர்க்கர் சொல்றதா எனக்கு சரியா படுதுமா? அப்போ நான் சொன்னது தப்புன்னு சொல்றியா? ப்ரொடக்ஷன் டீம், மார்க்கெட்டிங் டீம், சேல்ஸ் டீம்னு எல்லாரையும் ஒன்னா இணைக்கிறதுக்கு இந்த பார்ட்டி உதவியா இருக்குமா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறவங்க இந்த மாதிரி பார்ட்டியில ஒண்ணு கூடும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை ஈகோ இல்லாம மனசை விட்டு பேசிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் இல்லாம மூணு டிபார்ட்மெண்ட்டும் ஒருத்தர் சிரமத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா வேலை பார்ப்பாங்க. இதனால கம்பெனிக்கு நல்லதுதாமா? தொழிலாளர்களுக்குள்ள ஈகோ வந்து அவங்களுக்குள்ள பிரிவு வந்துடக்கூடாதுன்னு நீங்க யோசிக்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா? இந்த பார்ட்டியால அவங்க ஈகோ போய் அவங்களுக்குள்ள ஒற்றுமை தான் அதிகமாகும்னு நான் நினைக்கிறேன். நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளா நீ? அக்கா சொல்றதே தப்புன்னு சொல்ற அளவுக்கு நீ வந்துட்டியா? அவங்களுக்கே நின்னு அட்வைஸ் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் உன் தப்பு இல்லடி. பாத்தீங்களாக்கா, நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே இல்லக்கா, அவ உங்ககிட்டயே மரியாதை இல்லாம மறுத்து. நீ பேசாம இருந்தா போதும். திமுறு பிடிச்சவ. நீ சொல்றது ஒரு வகையில சரிதான் பார்வதி. வர்க்கர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிடு. நன்றிமா, நான் உடனே போய் இந்த விஷயத்தை தொழிலாளர்கிட்ட சொல்றேன். அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் போயிட்டு வரேம்மா. நடத்து பார்ட்டி எடுத்து கொடுக்குறீங்க, மொத்தமா அடிச்சுக்கிட்டு சாக போறாங்க.
வாங்க மேடம். வணக்கம். ஹால் சின்னதா இருக்கும் போல இருக்கே, இதுக்குள்ள எப்படி பார்ட்டி செலிப்ரேட் பண்ண முடியும்? கொஞ்சம் பெரிய ஹாலா புக் பண்ணிருக்கலாமே. இது மீட்டிங் ஹால் மட்டும்தான், பார்ட்டி டின்னருக்கு ஹால் அந்த பக்கம் இருக்கு. மொத்தம் 4 ஹால் புக் பண்ணிருக்கு மேடம். அப்படியா, குட். பார்ட்டியில எந்த குறையும் இல்லாம பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன் மேடம். உட்காருங்க. பார்வதி. அம்மா. நீ இப்போ குட்வில் அம்பாசிடர். உட்காரு. பரவாயில்லம்மா. எல்லாருக்கும் வணக்கம். மார்க்கெட்டிங் டீமுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கம்பெனியில இதுவரைக்கும் இப்படி ஒரு பார்ட்டி நடந்ததே இல்லை. புதுசா பொறுப்புக்கு வந்த குட்வில் அம்பாசர் பார்வதி இப்படி ஒரு பார்ட்டிய அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நல்ல கை தட்டுங்க, பாராட்டுங்கடா, விழுந்து விழுந்து பாராட்டுங்க. பார்ட்டியில நந்தினி ஆளுங்க பிரச்சனை பண்ண போறாங்க, அது எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து அகிலா இவளுக்கு பாராட்டு பத்திரம் வாசிப்பா. அப்ப நான் இதை விட சந்தோஷப்படுவேன். இப்படி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ண நம்ம குட்வில் அம்பாசிடர் பார்வதிக்கு உங்க சார்பா நன்றியை தெரிவிச்சு அவர்களை பேச அழைக்கிறேன். பெரிய பேச்சாள பேச கூப்பிடுறாங்க. வாங்கம்மா. இங்க வந்திருந்து நம்ம எல்லாரையும் கௌரவப்படுத்திருக்கிற அம்மாவுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். உங்க சார்பா எனக்கு நன்றி சொல்றதா கஜேந்திரன் சார் சொன்னாரு. தயவு செஞ்சு எனக்கு நன்றிங்கிற பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, ஏன்னா நானும் உங்களில் ஒருத்தி தான். நாம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்ல வேண்டியது நம்ம அம்மாவுக்கு தான். இதுநாள் வரைக்கும் இப்படி ஒரு பார்ட்டி நம்ம கம்பெனியில நடந்ததே இல்லை. இதுக்கு நான் ஏதோ முயற்சி எடுத்து ஏற்பாடு பண்ணதா நீங்க யாருமே நினைச்சிடக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, அம்மாவோட பெரிய மனசும் பெருந்தன்மையும் தான் காரணம். உங்களுக்கும் அம்மாவுக்கும் நான் பாலமா மட்டும்தான் இருந்திருக்கேன். நம்ம எல்லாருக்கும் பலமா இருக்கிறது நம்ம அம்மா மட்டும்தான். இத்தனை நாளா கம்பெனியில இல்லாத ஒரு விஷயத்த இப்ப நடத்தி கொடுக்கணுங்கிற உங்க கோரிக்கைய உங்க சார்பா நான் அம்மா கிட்ட எடுத்துட்டு போனதும் உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம இந்த பார்ட்டிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. தொழிலாளர்கள் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைக்கிற அம்மா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நாம எல்லாரும் எப்பவும் பக்க பலமா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு விடை பெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக அம்மா பேசுவார்கள். அம்மா வாங்கம்மா.
எல்லாருக்கும் வணக்கம். ஈகோ பார்க்காம இந்த பார்ட்டிக்கு நான் பர்மிஷன் கொடுத்ததா நம்ம குட்வில் அம்பாசிடர் சொன்னாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் என்னுடைய ஈகோவை எப்பவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதானே